உங்களுக்கு காட் ஆஃப் வார் எல்லாமே பிளே ஆகும் 128 GB. பாத்தீங்கன்னா மோர் தன் 5000 கேம்ஸ் ஆஃபிஷியல் கன்சோலோட கேம்ஸ் PS1 PSP எல்லா கேம்ஸுமே உங்களுக்கு வரும். வந்து PS1 PSP எல்லா கேம்ஸுமே உங்களுக்கு எமுலேட் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கிரீன் சைஸ் பெருசு, இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 14,000 வரும், 20,000 கேம்ஸோட வரும். இதுல 128 GB கார்டு வரும், கொஞ்சம் உங்களுக்கு கிரிப் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். புரியுது. 500 GB ஹார்ட் டிஸ்க், ஒன் கண்ட்ரோலர், மெமரி கார்டு வித் ஆல் கேபிள் சேர்த்து உங்களுக்கு 120 கேம் சேர்த்து உங்களுக்கு 5500 நம்ம ஆஃபர்ல பண்ணி தரோம். உங்களுக்கு 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் ரீஃபர்பிஷ்ட் யூனிட்ஸ் வரும், உங்களுக்கு வித் 50 கேம்ஸோட வரும். இது சூப்பர் ஸ்லிம் மாடல், ஸ்லிம் மாடல் இருக்கு. ஸ்லிம் வந்து உங்களுக்கு 12,000 கிட்ட வரும் வித் சேம் 50 கேம்ஸோட. PS5 ஸ்லிம் எடிஷன் 1 TB வேரியன்ட், சைஸ் வந்து 30% ஸ்மாலர் உங்களுக்கு. ஓகே, இது வந்து உங்களுக்கு இந்தியாவில லான்ச் ஆகல, இது அரௌண்ட் 51 இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். பிளஸ் நீங்க வந்து கேம் விளையாடணும்னா கூட நீங்க வந்து பிளே பண்ணிக்கலாம் ஆர்லி சார்ஜஸோட. PS5 and 4 நம்ம வச்சிருக்கோம். எல்லாருக்கும் நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் கேமர்ஸ்ல தாங்க இருக்கும். ரிபப்ளிக் கேமர்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் ஷாப்னு சொல்லாம கேமிங் ஷோரூம்னே சொல்லலாம். பிளே ஸ்டேஷன்ல இருந்து அதுக்கப்புறம் கேமிங்ஸ் தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வெறும் பிளே ஸ்டேஷனா பிளே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஆர் கேம்ஸ், மெட்டா குவெஸ்ட், அது மட்டும் சேல் பண்ணாம கேமிங்ஸோட போஸ்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு கேமிங் செட்டப் உங்க வீட்டில இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஆஃபீஸ்ல நீங்க வந்து ரொம்ப ஒரு கேமிங் மேல வந்து ஒரு கிரேஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஒரு கேமிங் இதுவும் பண்ணித்தராங்க. எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருக்க PS2 அதுக்கப்புறம் இந்த ரெட்ரோ கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெட்ரோ கேம்ஸ் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இதோட பிரைசஸ்லாம் என்ன, அப்புறம் வாரண்டிலாம் என்ன இருக்கா அப்படின்னா டீட்டெயில் தான் நம்ம கேட்க போறோம். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷாப் நேம் ரிபப்ளிக் கேமர்ஸ், ஈஸ்தாம்பரம் காமராஜபுரம் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கு. நம்ம ஆன்லைன்ல 5 இயர்ஸா பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்புறம் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் சப்போர்ட் இதனால நம்மளால இப்போ ஷோரூம் சைஸ்க்கு ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்க முடியுது. சோ நம்ம ஆன்லைன்ல நம்ம வந்துருக்கீங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா A to Z எல்லா கன்சோல்ஸுமே பண்ணுறோம். கேமிங்க்கு சம்மந்தமான கன்சோல்ஸ் மட்டும் சேல் பண்ணாமல் அதுக்கு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் செட்டப் பண்ணணும்னாலும் சரி, கேமிங் கேஃபே நீங்கள் பில்ட் பண்ணுறதுனாலும் சரி, இஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும், A to Z எல்லாமே நம்ம பண்ணி தரோம். கேமிங் மேல ஒரு கிரேஸா இருக்காங்கன்னா ஆமா கேமிங்க்கு சம்மந்தமான A to Z எல்லாமே நம்ம பண்றோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெட்ரோ கன்சோல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட சொல்றேன், 1980s 1990s கன்சோல் இருந்து இப்போ லேட்டஸ்ட் ஜென் கன்சோல்ஸ் இருக்கும். பிளஸ் இந்தியாவில லான்ச் ஆகாத கன்சோல்ஸ் A to Z எல்லா கன்சோல்ஸுமே நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கும். அதாவது வந்து ரெட்ரோ கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆன டைம்ல இருந்து இன்னைக்கு இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஆசிஷியல் PS2, 3, 4, 5 அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ சில விஷயம் சில கன்சோல்ஸ் நம்ம இந்தியா லான்ச் ஆகியிருக்காது. ஸோ அந்த கன்சோல்ஸ் பற்றி ஹேண்டில்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம மாட்டில் பார்க்காத கொஞ்சம் சில கன்சோல்ஸ் கொஞ்சம் ரீஸ்டாக் ஆகியிருக்கு நம்ம ஷாப்ல. ஸோ அந்த வீடியோ அந்த கன்சோல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் கையில நீங்க பிளே பண்ணி விளையாடுற கன்சோல்ஸ், அது வந்து 3 parts நம்ம ஸ்பிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எமுலேஷன் டிவைஸ் சொல்லுவாங்க. எமுலேஷன் டிவைஸ்னா பழைய கேம்ஸ் வந்து நீங்க லேட்டஸ்ட் கன்சோல்ல நீங்க பிளே பண்ணலாம். அதாவது பழைய விண்டேஜ் கேம்ஸ் விண்டேஜ் கேம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்சோல்ல போட்டு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கன்சோல்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் டிவைஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரீமிங் டிவைஸ்னா இப்போ PS4, 5 இருக்கு பாத்தீங்களா, அந்த கன்சோல்ஸை வந்து நீங்க வந்து ஒரு கன்சோல்ல நீங்க ஸ்ட்ரீம் பண்ணி ஹேண்ட்ஹெல்டா நீங்க கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் PS5 நீங்க கையோட கொண்டு போற மாதிரி சேம் கேம்ஸ் வந்து ஜஸ்ட் மிரரிங் பண்ணி பிளே பண்ற மாதிரி, நம்ம ஹேண்ட்லயே நம்ம கையிலேயே வச்சு விளாட்ற மாதிரி. ஆமா, டிவி இல்லாம நீங்க டைரக்டா ஹேண்டில் பிளே பண்ணலாம். அப்புறம் வந்து ஹேண்டில் PCs வரும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் PC எப்படி இருக்கும் உங்களுக்கு, அது வந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ் பண்ணி கேமிங் கன்சோலா ஆமா உங்களுக்கு அது ஒரு PC மாதிரி நீங்க A to Z எல்லா ஒர்க்குமே பண்ணலாம். அஸ் வெல் அஸ் நீங்க வந்து கேமிங்கோ ஹார்ட் கோர் கேமர்ஸ் அது கேமிங்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன பிரைஸ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? இந்த ஹேண்ட்ஹெல்ட்ஸ் வந்து பேசிக் ஹேண்ட்ஹெல்ட்ஸ், ரெட்ரோ கன்சோல்ஸ்னா உங்களுக்கு SUP டிவைஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு 400-500 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா 400-500 இருந்து கேம்ஸ் வந்து கேமிங் கன்சோல் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்பர்னிக் டிவைசஸ் அந்த எமுலேஷன் டிவைசஸ் சொல்லுவாங்கல்ல, எமுலேஷன் டிவைசஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் கன்சோல்ஸ் உங்களுக்கு எல்லாமே. ஓகே, இது எல்லாமே ஒரிஜினல். ஆமா, இது எல்லாமே ஒரிஜினல் கன்சோல் சொல்லுவாங்க. சோ இதோட க்ளோன் வந்து பாத்தீங்கன்னா இது வைரலா போயிட்டு இருக்கு, R35 சொல்லுவாங்க. ஓகே, க்ளோன் ஃபர்ஸ்ட் காப்பி. ஆமா, இதோட க்ளோன் எமுலேஷன் டிவைசஸோட க்ளோன் வந்து R35 சொல்லுவாங்க. இது பிரைஸ் நம்பர் வரும். இது R35 வந்து உங்களுக்கு ஆபீஷியலா நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து வருது. சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட் ஆஃப் வார் எல்லாமே பிளே ஆகும் 128 GB. உங்களுக்கு
இது வந்து M17 சொல்லுவாங்க. இது 20,000 கேம்ஸ் இருக்கும் அதுல. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் கான்சோலோட அப்டேட் வெர்ஷன், அப்டேட் வெர்ஷன் கொஞ்சம் எலாங்கேட்டடா இருக்கும். இதுல 20,000 கேம்ஸோட வரும். இதுல 120GB கார்டோட வரும். கொஞ்சம் உங்களுக்கு கிரிப் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். புரியுது. இதுதான் உங்களுக்கு வந்து குளோன் டிவைசஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெட்ரோ கன்சோல்ஸ் பேசிக்கலி பழைய கன்சோல்ஸோட கேம்ஸ் எல்லாமே நீங்க பிளே பண்ணலாம். சோ லேட்டஸ்ட் இதுலயே ஒரிஜினல் டிவைசஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் நானோ உங்களுக்கு வரும். ஆன்பர்னிக் நானோன்னு சொல்லுவாங்க. $19,500 அதாவது இதுல PS2 ஓட கேம்ஸ் ஆபீஷியலா நீங்க டவுன்லோட் பண்ணி பேர். இது வந்து இதுல ஓடும், ஆண்ட்ராய்டுல இருக்கும். சோ டச் ஸ்கிரீன் இதுல வந்து நீங்க ரெட்ரோ ஆர்க் எந்த உங்களுக்கு கேம்ஸ் வேணும்னாலோ நீங்க அதுல டவுன்லோட் பண்ணி ஆபீஷியலா PS2 கேம்ஸ் எமுலேட் பண்ணலாம். ஓகே, இது பிரைஸ் என்ன ப்ரோ? இது 19500 19500. வேற உங்களுக்கு அந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகே, அதாவது நம்ம வந்து டிவில ப்ளே பண்ணாம இதுலயே ப்ளே பண்ணலாம். ஆமா, இது உங்களுக்கு போர்ட்டபிளா PS2 வேற எந்த கன்சோல்ஸ் கேமிங் ஹேண்டில் ஏஞ்சி போறோம், நம்ம வந்து எடுத்து போயிடு நம்ம வந்து டிவில பெர் பண்ணி விளையாடாம நம்ம கையிலேயே விளையாடணும்னா இந்த மாதிரி போர்ட்டபிளா போர்ட்டபிள் PS2 னு சொல்லலாம். போர்ட்டபிள் PS2, not only PS2, நிறைய எமுலேஷன்ஸ் உங்களுக்கு போட்டுக்கலாம். அதோட நிறைய மாடல்ஸ் இருக்கு. சோ ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 503 ஒரு மாடல் இருக்கும். இது வந்து ஸ்கிரீன் சைஸ் பெருசு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 14,000 வரும். சேம் உங்களுக்கு இதுல PS2 எமுலேட் ஆகாது, டச் ஸ்கிரீன் கிடையாது. பட் உங்களுக்கு டைரக்டா நீங்க கேம்ஸ் வந்து எமுலேட் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். இது என்ன பிரைஸ் வரும்? இது வந்து 14,000 வரும். 14,000 வரும். சோ உங்களுக்கு மாடல் பொறுத்து உங்களுக்கு அதோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சோ 7,000 வந்து RG 35XX மாடல் ஒன்னு இருக்கும் ஆன்பர்னிக்ல. ஓகே, இது வந்து காமன்லி ரொம்ப பாப்புலர் டிவைஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக்ஸ் வராது. பட் இதுல வந்து PS1 PSP எல்லா கேம்ஸுமே உங்களுக்கு எமுலேட் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். சோ இதோட பிரைஸ் வந்து 6,800 உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸ்னு சொல்லுவாங்களா. சோ ஸ்ட்ரீமிங் டிவைஸ் என்னன்னா உங்களுக்கு வேற PS5 ஒரு PS5 ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க ரிமோட் பிளே பண்ணி நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, ரிமோட் பிளே. ஆமா, ரிமோட் பிளேனா உங்களுக்கு அதை மிரரிங் பண்ணி நீங்க கையில கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிளே ஸ்டேஷன் போர்ட்டல் சொல்லுவாங்க. இது வந்து பிளே ஸ்டேஷன் போர்ட்டல். ஆமா, இது வந்து ஓபன் பாக்ஸ் பண்ணி இருக்கிற ஓபன் பாக்ஸ் யூனிட்ஸ் இங்க இருக்கு. சோ இது இந்த பாக்ஸ் குள்ள இருக்குது. ஆமா, இந்த யூனிட் இது வந்து PS5 ஓட ஆபீஷியல் டிவைஸ். இது என்னன்னா உங்களுக்கு PS5 உங்க கையில கன்சோல் இருந்துச்சுன்னா இதை வந்து எங்க வேணாலும் நீங்க ஹேண்ட் ஹெல்டா நீங்க கொண்டு போகலாம். வேற PS5 ஸ்ட்ரீம் பண்ணிட்டு அவங்களோட ஆபீஷியல் ஹேண்டல். நம்ம இப்ப ஓபன் பாக்ஸ் யூனிட்ஸ் அரௌண்ட் 25 நம்ம குடுக்குறோம். 25,000 ஓபன் பாக்ஸ் யூனிட்ஸ். அதுல என்ன இருக்கா இருக்கோ அதேதான் இதுலயும் இருக்கு. PS5 உங்களுக்கு மிரரிங் ஸ்கிரீன் மிரர் ஆயிடும். அதுல சோ அதுல இருக்கிற மெனு உங்களுக்கு ஃபுல்லா வந்துரும். சோ PS5 உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் நீங்க இதை கொண்டு போனீங்கன்னா போதும். நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா, ஆமா, நீங்க ஜஸ்ட் ஒரு வைஃபை இருந்துச்சுன்னா போதும், நீங்க எங்கனாலும் கொண்டு போய் நீங்க பிளே பண்ணலாம். இது வந்து ஓபன் பாக்ஸ் யூனிட்ஸ் 25 அரௌண்ட் 25 நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. சோ இப்போ பிரைஸ் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு பிரைஸ் இல்ல நெகோசியேஷன் பண்ணு. பிரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், அப் அண்ட் டவுன் மாறும். சோ நான் இன்னைக்கு பிரைஸ் சொல்றேன். சோ 1,000 to 1,500 பிளக்சுவேட் ஆக சான்சஸ் இருக்கு. வீடியோ பாக்குறவங்க தெரிஞ்சீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஒரு பிரைஸ் சொல்றாங்க. அங்க வந்து ஒரு பிரைஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளக்சுவேட் ஆகும். நீங்க கால் பண்ணிட்டு நீங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. சோ இதுலயே வந்து இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு. இது நம்ம ஆபீஷியல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அப்சல்யூட்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்து நீங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. ஆமா, இந்த கன்சோல்ஸ் நம்ம தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். சோ அப்சல்யூட் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம சப்ளை இது பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து 2-in-1 கான்செப்ட்ல வரும். இது இன்னும் ஸ்கிராச் கார்டு எடுக்கல, இது ஜஸ்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இது ஆண்ட்ராய்டு OS ல இருக்கும். வேற நீங்க வந்து
பிஎஸ் கேம்ஸும் பிளே பண்ணலாம், எக்ஸ்பாக்ஸோட கேம்ஸும் நீங்க ஸ்ட்ரீம் பண்ணலாம், ஆண்ட்ராய்டோட கேம்ஸும் நீங்க பிளே பண்ணிக்கலாம். அதுல ஆமா, அது 2-in-1. சோ இது ஸ்ட்ரீமிங் டிவைஸ்ல இது லேட்டஸ்ட் கான்செப்ட்ல வந்திருக்கு. எல்லா கன்சோல்ஸும் இருந்துச்சுனாலுமே நீங்க வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். இதோட பிரைஸ் 23,500 CLD யூனிட்டே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். 2 colors வரும், பிளாக் அண்ட் ஒயிட். வாரண்டி இந்தியால கிடையாது, பட் நம்ம ஸ்டோர் நம்ம எடுத்து மூலமா வாங்கினீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஹெல்ட் பிசிஸ் உங்களுக்கு வரும். பிசிஸ்னா உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ் லேப்டாப் ஓன்லி ஃபார் டெடிகேட்டட் ஃபார் கேமிங் மாதிரி வரும். சோ இது எல்லாமே ஹேண்ட்ஹெல்ட் பிசிஸ். நம்ம கிட்ட அயனியோ ஏர் இருக்கு, ஸ்டீம் டெக்ஸ் இருக்கு, அயனியோ ஏர் ப்ரோ இருக்கு, உங்ககிட்ட ஜிபிடி வின் இருக்கு, அக்கோசோ இருக்கு. சோ இது வந்து அக்வசோன் சொல்லுவாங்க. சைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பவர்ஃபுல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல நீங்க GTA 5, God of War, Ragnarok எது இருந்தாலுமே நீங்க பிளே பண்ணலாம். நம்ம பெரிய பெரிய PS5 இருக்கிற கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு லேப்டாப் மாதிரி இது உங்களுக்கு வரும். இதுலயே நிறைய மாடல்ஸ் இருக்கு. இந்த ஜிபி டேவின் இதோட பிரைஸ் வந்து அக்கஸ் ஒரு புது சீல்டு யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 94,000 வரும். ரைசன் 7 சீரிஸ் இது, AMD ரைசன் 7. வேற இது ஓபன் பாக்ஸ் நம்ம அரௌண்ட் 50,000 ப்ரொவைட் பண்றோம். இதே ஜிபி டேவின்னு ஒரு மாடல் இருக்கும். GPD win வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் மாடல்ல வரும். எல்லாமே உங்களுக்கு PCs தான் உங்களுக்கு. இதுல வந்து இந்த டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் பண்ற ஸ்லைடிங் மாதிரி வரும். ஒரு ஒரு கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். பிரைசிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 50,000 உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த இதெல்லாம்மே ஸ்டார்டிங் 50,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமா, இதெல்லாம்மே PCs. இதே வந்து உங்களுக்கு லேப்டாப்ல பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் தி பிரைஸ் இருக்கும். சோ ஸ்டீம் டெக்ஸ் வந்து உங்களுக்கு 50,000 ல இருக்கும். ஸ்டீம் டெக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டீம் டெக்ஸ் இருக்கு. சோ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ROG Ally அந்த மாதிரி பீசஸ் மாறிட்டே இருக்கும். கான்ஃபிகரேஷனும் மாறிட்டே இருக்கும். நீங்க ஷாப்புக்கு நேர்ல வந்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்க முடியாது. ப்ரோ அந்த ரெட்ரோ கேம்ஸ்ல அந்த சொன்ன அந்த மூணு விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்களும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ப்ரோ இன்னொரு டவுட் ப்ரோ, இப்ப வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி கேஷ் தானா இல்ல இஎம்ஐ அந்த மாதிரி? இஎம்ஐ வந்து கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கு, டெபிட் கார்டுல ஐசிஐசி மட்டும் இருக்குது. கிரெடிட் கார்டுல இஎம்ஐ வந்து நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நீங்க டெலிவரி டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்கும் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்க அதுல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட். மத்தபடி ஷாப்க்கு வந்து அவங்க விசிட் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஹேண்டில்ஸ்லயே உங்களுக்கு அபிஷியல் ஹேண்டில்ஸ். அபிஷியல் ஹேண்டில்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிட்ட லான்ச் ஆனதுல நிண்டெண்டோ ஸ்விட்ச் தான் இருக்கு. ஸ்விட்ச்ன்னு பாத்தீங்கன்னா அது சோனி மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு பிராண்ட். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லைட்ஸ், ஓஎல்இடி எல்லா மாடல்ஸுமே இருக்கு. ஸோ இதுல வந்து A to Z எல்லா மாடல்ஸ் எல்லா கலர்ஸ்லயுமே நம்ம கிட்ட இருக்குது. இதுல ஒரு ஒரு கலர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஓஎல்இடின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27,000 நம்ம இப்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மேரியோ எடிஷன் சொல்லுவாங்க. இது வந்து 29 இப்போ நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஜெல்டா எடிஷன் இது, இது ரொம்ப ரேர் இந்த கன்சோல். ஸோ இது வந்து 30,000 வரும். லைட்ஸும் எல்லா கலர்ஸ்லயுமே நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கும். ஸோ லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது டிவில கனெக்ட் பண்ண முடியாது. வேற இது வேற இது வந்து 3-in-1 ஆப்ஷன். டிவிலையும் கனெக்ட் பண்ணலாம், ஹேண்ட் ஹெல்டாவும் விளையாடலாம், மோஷன் சென்சரும் இருக்கும். எல்லாமே அதில் பிளே பண்ணலாம். ஆ, இதுல பிளே பண்ணலாம் இந்த மாடல்ஸ்ல. இது வந்து ஓன்லி ஹேண்ட் ஹெல்டா தான் விளையாட முடியும். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17,000, 16,000 கலர் பொறுத்து மாறும். அண்ட் உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் அவைலபிளா இருக்கு? இதுல உங்களுக்கு 4-5 கலர்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஒரு கலர் ஒரு 200-500 ருபீஸ் உங்களுக்கு வந்து ஃபிளக்சுவேட் ஆகும் கலருக்கு. அண்ட் கன்சோல்ஸ் இதுல வந்து எல்லாத்தையுமே நம்ம கேம்ஸும் இன்பில்டா நம்ம லோட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்ககிட்ட கன்சோல் தான் கேட்கலாம். எல்லாமே கேம்ஸ் வந்து தனியா இது பண்ணணும். ஆமா, நிண்டெண்டோ எந்த கன்சோல் நீங்க எடுத்தீங்கனாலும் தனியா நீங்க கேம் போடுற மாதிரி தான் இருக்கும். நிண்டெண்டோக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் கேம்ஸ். பட் நம்ம மூலியமா வாங்கினீங்கன்னா நம்ம கேம் இன்பில்டா நம்ம போட்டே கொடுத்துடலாம். அதாவது உங்ககிட்ட வாங்கும்போது அதுக்கு ஆட் ஆன் சார்ஜஸ் ஆகும். இதர் நம்ம அக்கவுண்ட்ஸ் போடலாம், இல்லாட்டி உள்ள கேம்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அது வந்து அடிஷனல் சார்ஜஸ். கையில என்ன வருது? ஸ்ட்ரீமிங் டிவைஸ்ல வந்து இது மொபைல் கனெக்ட் பண்ணி பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேக் போன் சொல்லுவாங்க. ஆமா, மொபைல் பேக் போன் சொல்லுவாங்க. உங்களுக்கு மொபைல் இருந்துச்சுன்னா நீங்க இதை ஜஸ்ட் மொபைல் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இதை பிளே பண்ணலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு இருக்கு, iOS இருக்கு. இப்போ 2.1 மாடல் வந்திருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 11,000 வரும். 2.1 நீங்க ஆண்ட்ராய்டு அஸ் வெல் அஸ் iOS ரெண்டு மொபைலுமே கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 13,500 வரும். ஸோ உங்களுக்கு ஒரு ஹேண்டில்ஸ் பத்தி ஒரு பிரீஃப் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சோல் கேமிங். கன்சோல் கேமிங்னா உங்களுக்கு டிவியில் ஆப்வியஸா கனெக்ட் பண்ணி பிளே பண்ணுறது.
அதே ஹேண்ட் ஹெல்ட் நீங்க எமுலேஷன் டிவைஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அதே வந்து டிவில கனெக்ட் பண்ணி எமுலேஷன் டிவைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4K டிவி ஸ்டிக்னு ஒன்னு இருந்தது, இது வந்து அப்டேட்டட் மாடல். இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு PS5 ஓட மாடியூல்ல வரும் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே. எல்லாமே நம்ம PS5க்கு PS5 ஓட மாடியூல்ல வரும். பிளஸ் உங்களுக்கு வந்து கேம் ஸ்டிக் வந்து உங்களுக்கு மோர் தென் 20,000 கேம்ஸ் இருக்கும் அதுல. 120 GB குவாலிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது வந்து அப்டேட்டட் வெர்ஷன் இது. சோ இது பாத்தீங்கன்னா 4,500 வரும். இதுல மோர் தென் 20,000 கேம்ஸ், எல்லா ரெட்ரோ கேம்ஸ் இன்க்ளூடிங் PS1 கேம்ஸ் நீங்க பிளே பண்ணலாம். சோ இது கண்ட்ரோலரோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும், உங்களுக்கு ஃபீலும் பெட்டரா இருக்கும். எமுலேஷன் கேம்ஸே கொஞ்சம் உங்களுக்கு பெரிய பெரிய சைஸ் டிவில போகும்போது பிக்சலேட் ஆகாம இருக்கும் உங்களுக்கு. இவ்வளவு நேரம் வந்து நம்ம வந்து ஹேண்டில்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். பாக்குறவங்க எப்படா வந்து PS2 PS3 அதெல்லாம் பிரைஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் பாக்க போறோம் இதுல? ஃபர்ஸ்ட் இதுல PS2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். PS2 பிளே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு சோனியோடது. சோ PS2 ல இருந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல வரும். PS2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீபபிஷ் யூனிட்ஸ் தான் ஸ்டாப் ப்ரொடக்ஷன்ல ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணாங்க, ரீபபிஷ் யூனிட்ஸ் தான் வரும். சோ தட் இஸ் ரீகண்டிஷன் ஆகி வரும். 4 வரைக்கும் உங்களுக்கு அப்படிதான் வரும், ரீபபிஷ் யூனிட்ஸ் தான் வரும். 5 மட்டும் தான் உங்களுக்கு சீல்டு யூனிட்ஸ் வரும். சோ இது வந்து வித் 500 GB ஹார்ட் டிஸ்க், 1 கண்ட்ரோலர், மெமரி கார்டு வித் ஆல் கேபிள்ஸ் சேர்த்து உங்களுக்கு 120 கேம்ஸ் சேர்த்து உங்களுக்கு 5,500 நம்ம ஆஃபர்ல பண்ணி தரோம். நம்ம கிட்ட மல்டி டேப் புது ஃப்ரெஷ் யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வரது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ட் யூனிட்ஸ் தான் வரும். நம்ம கிட்ட வந்து ஃப்ரெஷ் யூனிட்ஸ் இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் மல்டி டப், இதோட பிரைஸ் வந்து 2,000 நம்ம பண்ணி தரோம். 2,000 தான். ஆமா, நீங்க செட்டோட எடுத்தீங்கன்னா 1,800 நம்ம பண்ணி தரோம். இப்போ ரீஃபர்பிஷ்ட் யூனிட்ஸ் தான் வருது, நம்ம கிட்ட புது யூனிட்ஸ் பிராண்ட் நியூ சீல்டு யூனிட்ஸ் இருக்கும். நம்ம கிட்ட எல்லாமே சீல்டு, புது பாக்ஸ், நம்ம பாக்ஸோட உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே சேம் ரீஃபர்பிஷ்ட் யூனிட்ஸ் வரும், உங்களுக்கு வித் 50 கேம்ஸோட வரும். இது சூப்பர் ஸ்லிம் மாடல், ஸ்லிம் மாடல் இருக்கு. ஸ்லிம் வந்து உங்களுக்கு 12,000 கிட்ட வரும் வித் சேம் 50 கேம்ஸோட. சூப்பர் ஸ்லிம் வந்து ஸ்லைடிங் மாடல் சொல்லுவாங்க, இதுவா 500 GB வித் கேம்ஸ்னா உங்களுக்கு வந்து 14,000 இப்ப நம்ம ஆஃபர்ல பண்ணி தரோம். 14,000. PS3 வந்து உங்களுக்கு ஸ்டாக் இப்ப எங்கேயுமே பெருசா இல்ல, நம்ம கிட்ட நிறைய குவான்டிட்டிஸ்ல இருக்கு. 4 வந்து இப்போ 4 Pro இருக்கு, ஸ்லிம் வந்து அங்க லைன் அப் பண்ணிருக்கோம். ஓகே, ஸ்லிம் பாத்து 4 Pro பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K ரெசல்யூஷன்ல வரும். சோ உங்களுக்கு FPS 60 FPS ல லாக் ஆகிருக்கும். 4 Pro வந்து உங்களுக்கு ரீஃபர்பிஷ்ட் வந்து 27 வரும். நார்மல் யூஸ்ட் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா 25 வரும். 1 TB. வந்துரும். வேற நீங்க சீரீஸ் வாங்கணும்னா சீரீஸும் நம்ம கிட்ட ப்ரீஓன் சீரீஸ் இருக்கு, நீங்க விளையாடிட்டு நம்ம கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்க வேற சீரீஸ் போயிக்கலாம். ஓகே, அதாவது நான் இந்த கேம் எல்லாமே முடிச்சேன்னா அதை எடுத்து கொடுத்தா நீங்க வேற சீடி. ஆமா, ஓகே சூப்பர். சோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ PS4 பேசிக் ஐடியாலஜி இது. ஃபைவ் போனீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருச்சு. ஸ்டாண்டர்ட் எடிஷன் இந்தியன் பீஸ். ஓகே, இது வந்து ஸ்லிம் எடிஷன், இன்னும் இந்தியால லான்ச் ஆகல. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 TB வேரியன்ட் வரும். PS5 ஸ்லிம் எடிஷன் 1 TB வேரியன்ட். சைஸ் வந்து 30% ஸ்மாலர் உங்களுக்கு. ஓகே, இது வந்து உங்களுக்கு இந்தியாவில் லான்ச் ஆகல, இது அரௌண்ட் 51 இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டாண்டர்ட் எடிஷன் கிரிக்கெட் பண்டில் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபர்ல 47,500 பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா எல்லாமே புக் ஆயிடுச்சு நம்ம கிட்ட இருந்து. ஓகே, 2 days நம்ம கிட்ட ரீஸ்டாக் ஆயிடும் பீசஸ். ஸ்டாக்கும் காலியான வந்துடும். ஸ்டாக் காலியான வந்துடும். நம்ம கிட்ட நிறைய பேர் ப்ரீ புக்கும் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 47,500 சொல்றது நான் ஒரு 1 week அந்த பிரைஸ் இருக்கும், திருப்பி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. பிரைஸ் வந்து கம்மியா வந்தா தப்புனா போவாங்க. ஆமா, அப்ப நிறைய பேர் வாங்கிடுவாங்க, பிளஸ் ப்ரீ புக் பண்ணிடுவாங்க. சோ ஸ்டாக்ஸ் அப்கமிங்கா இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்டே இதுல மென்ஷன் பண்ணிடுவோம். சோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ புக் பண்ணிடுவாங்க. பிளஸ் நம்ம கேமிங் கேஃபேஸ் அவங்களுக்கு எல்லாம் குடுக்கறதுனால அவங்களுக்குமே நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி எல்லாம் அவைலபிள் இந்த கேஷ் ஆன் டெலிவரி அந்த மாதிரி எதுனா இருக்கும்? சிஓடி நம்ம கிட்ட இல்ல. சிஓடி வந்து பண்றது இல்ல. சிஓடி நம்ம பண்றது இல்ல. இதர் டைரக்ட் ஸ்டோர் பர்ச்சேஸ் ஆர் ஆன்லைன் ஷிப்பிங் தான், ப்ரீபெய்ட் ஷிப்பிங் தான். ப்ரோ, பிளே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பெரிய அப்டேட் வருஷன் கேமிங்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து VR கேம்ஸ் சொல்லலாம்.
விஆர் கேம்ஸ்ல நீங்களும் நிறைய வச்சிருக்கீங்க, நிறைய அடிக்க வச்சிருக்கீங்க, கொஞ்சம் இதை பத்தி சொல்லுங்க. விஆர் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க. சோ டேரக்டா கேம் உள்ள போய் பிளே பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் கேமிங், எல்லாத்துக்குமே மல்டி பர்பஸ் கதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து மெட்டாக்விஸ்ட் டூ தான், மெட்டாக்விஸ்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்துச்சு. சோ அதோட காம்படிட்டர் பிகோ 4 சொல்லுவாங்க. ஓகே, சோ மெட்டாக்விஸ்ட் பாத்தீங்கன்னா பிகோ 4 வந்து ஒரு பிராண்ட் அது. மெட்டாக்விஸ்ட் பிகோ வந்து ஒரு சைனீஸ் பிராண்ட், பட் ஆல் ரெண்டுமே சேம் தான். சோ மெட்டாக்விஸ்ட் டூ தான் யூஸ்வலா கேஃபேஸ்க்கு எல்லாம் போவாங்க. கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டா வந்துடும், உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு இப்போ இன்னைக்கு பிரைஸ் 27,500 பண்றோம். ஓகே, 27,500 பண்றோம். ஓகே ஓகே, சோ அது 120 GB வேரியன்ட். இதுலயே ஓபன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அவுட்டர் பாக்ஸ் டேமேஜ் யூனிட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுவுமே வேணும்னா போய்க்கலாம், இதெல்லாம் லிமிடெட் குவான்டிட்டிஸ்ல தான் இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 24 நம்ம இப்போ பண்ணி தரோம். ஓகே, இது வந்து 128 GB சேம் உங்களுக்கு, வேற பர்சனல் யூஸ்க்கும் நீங்க இது மாதிரி போய்க்கலாம். இது வந்து பாக்ஸ் ஓபன் பண்ணாது, இது ஓபன் பண்ணது. ஆமா, அது சீல் யூனிட்ஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாக்விஸ்ட் 3 இது மிக்ஸ்ட் ரியாலிட்டி கான்செப்ட்ல வந்திருக்கும். சோ இது வந்து நாட் ஒன்லி ஃபார் கேமிங், சேம் பாஸ் த்ரூ விஷன் இருக்கும். நீங்க நேர்ல பாக்குற மாதிரியே ஹெட்செட் போட்டுக்கிட்டு பாக்கலாம். ஓகே, புரியுது. சோ இதெல்லாமே சீல் யூனிட்ஸ். அதாவது நம்ம மேட்ச் பாக்குறோம்னா நம்ம சேப்பாக்ல இருந்து தான் போய் பாக்கணும், வீட்ல இருந்தே நம்ம அது பாக்கலாம். பிளஸ் நீங்க நேர்ல இப்போ பாக்குறதே நீங்க இதோட விஷன் கேமராஸ் மூலமா பாக்கலாம். பாஸ் த்ரூ விஷன் இருக்கும் இதுல, மிக்ஸ் ரியாலிட்டின்றது. இது வந்து 49 இப்போ நம்ம பண்ணி தரோம் இன்னைக்கு பிரைஸ். சோ 512 GB வந்து 65 வரும் உங்களுக்கு. சோ இதுல ரெண்டு வேரியன்ட் இருக்கும், இதுலயும் ஓபன் பாக்ஸ் யூனிட்ஸ் மாதிரி வரும், வேற நம்ம டெமோ யூனிட் மாதிரி வச்சிருப்போம். இதோட பிரைஸ்ல அரௌண்ட் 42 அந்த பிரைஸ் கிட்ட நம்ம பண்ணி தரோம். 42-43 அது ஸ்டாக் பொறுத்து, ரொம்ப லிமிடெட் ஸ்டாக். இது ஒண்ணுதான், இது வந்து சீல், இது சீல் ஓபன். ஒரு டெமோ யூனிட் மாதிரி பேசிக்கலி இருக்கும் இது நம்ம கிட்ட. சோ அது குவாண்டிட்டி இருக்கிற வரைக்கும் அதே சேம் பிகோ 4லயும் நம்ம கிட்ட டெமோ யூனிட்ஸும் வரும். அதுல ஒரு பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 24 கிட்ட வரும். சீல்டு யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 33,500 வரும் உங்களுக்கு பிகோ 4ன்றது. சோ அப்படியே மூவ் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஆர் கிளாசஸ் சொல்லுவாங்க. ஏஆர் கிளாசஸ்னா ஆர்குமெண்டட் ரியாலிட்டி, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல வரும், நிறைய சாஃப்ட்வேர் வேற மூவிஸ் எல்லாமே இதுல வச்சு நீங்க பாத்துக்கலாம். ஓகே, புதுசா மூவியை நம்ம கனெக்ட் வச்சு பாத்துக்கலாம். உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களுக்கு ஃபுல்லா வந்துரும், உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ், மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிசி கனெக்ட் பண்ணலாம், சினிமா தியேட்டர் மாதிரி. ஆமா, அது மாதிரி வரும். நிறைய கேமிங் எல்லாத்துக்குமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப புதுசா ஒண்ணு வந்திருக்கு, ரேசர் ப்ளூ ஸ்மார்ட் டிவைசஸ் கிளாசஸ். இது வந்து பேசிக்கலி போலரைஸ் கிளாசஸ், நார்மல் கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கும், ப்ளூடூத் ஹெட்போன்ஸ் இருக்கும், சாங்ஸ் கேட்டுக்கலாம். வேற உங்களுக்கு இது 2700 வரும். ப்ரோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளே ஸ்டேஷன் அதெல்லாம் பார்த்துருவோம். நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த கேமிங் தேவையான அந்த டூல்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன ப்ரோ? ஸோ நம்ம கேமிங்க்கு தேவையான எல்லா டாய்ஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் நம்ம வந்து லீகோ பிளாக்ஸ் மாதிரி செம்போ பிளாக்ஸ்னு ஒன்று இருக்கு. செம்போ வந்து லீகோ பிளாக்ஸ்க்கு ஜாப்பனீஸ் வெர்ஷன் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மச் அஃபோர்டபிள், இது ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்ல வரும் உங்களுக்கு. ஸோ கிட்ஸுக்கு நீங்க வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரெயின் ஆக்டிவிட்டி டெவலப்பிங்க்கு மாதிரி உங்களுக்கு இருக்கும், உள்ள மேனுவல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் ஃபிகர்ஸ், கார்ஸ், டேங்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு 500 rupees இருந்து இருக்குது. ஸோ ஒரு ஒரு டாய் ஒரு ஒரு ரேட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பைக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 850 இன்னைக்கு பிரைஸ் வருது. கார்ஸ் பெரிய ஸ்கேல், பிக் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல், இது கூட டே பை டே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஸ்டாக் பொறுத்து உங்களுக்கு மாறும். ஓகே, புது ஸ்டாக்ஸ் நம்ம கொண்டு வரும் அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி, ஸோ கிளியரன்ஸ் பண்ணும்போது பிரைஸ் டிராப் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு. நம்ம கிட்ட கார் பைக் மட்டும் இல்லாம கார் பைக்ஸ் எல்லாமே இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து கேமர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு போக்கிமான், நருட்டோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது, நருட்டோ டாய்ஸ் எல்லாமே இருக்கு. பிளஸ் உங்களுக்கு இந்த ஜாப்பனீஸோட கார்ட்டூன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஷின்சான், டோரேமான் எல்லாமே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாரி பாட்டர், இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்காக, சில்ட்ரன் பிளஸ் அடல்ட்ஸும் வாங்குவாங்க. ஸோ அந்த கலெக்ஷனுக்காக. ஸோ இது எல்லாமே ஒரு சீன்ஸ் டெபிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மை மெலோடியன் இது இருக்கும், குரோமி இருக்கும். ஓகே, சோ சினமன் ரோல். சோ ஏ டு செட் நீங்க ஷாப் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், பிக் ஸ்கேல் கார்ஸும் இருக்கும் நம்ம கிட்ட. இது ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டி மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேமிலியா சேர்ந்து பிளே பண்ணலாம், ஃபேமிலியா சேர்ந்து ஒரு மேனுவல் வச்சு ஒரு குரூப் என்கேஜிங் ஆக்டிவிட்டியா இருக்கும் உங்களுக்கு. சோ நிறைய இது இருக்கு நம்ம கிட்ட. சோ நம்ம கிளையன்ஸ்க்கு கேமிங் ரூம்ஸ் செட்டப் பண்றது சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. சோ அவங்களுக்கு வந்து வால்ஸ்ல வந்து டெக்கரேட் பண்றதுக்கு ஐடியாஸ் கேட்டிருந்தாங்க. சோ நாட் ஒன்லி அதுக்கு நம்ம இது பண்ற சொல்யூஷன் வந்து நம்ம கேமிங் போஸ்டர்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ இது எல்லாமே கஸ்டமைஸ் போஸ்டர்ஸ். சோ உங்களுக்கு ஏ டு செட் எல்லா கேம்ஸ்க்கு சம்பந்தமான போஸ்டர்ஸ் ஆன் ஆல் சைஸஸ்மே பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே 350 GSM ல வரும், ரொம்ப ஹார்ட் போர்ட்ல இருக்கும் உங்களுக்கு, வித் HD குவாலிட்டியில. சோ இதுவுமே நம்ம சேல் பண்றோம். உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் இமேஜ் நீங்க ப்ரொவைட் பண்ணாலுமே சரி, கஸ்டமைஸ்ட் சைஸஸ்ல வேணுமா சரி, கேன்வாஸ்ல வேணும்னா சரி, உங்களுக்கு
குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் என்ன குவாலிட்டில கேக்குறாங்களோ அந்த எல்லா குவாலிட்டியும் ப்ரொவைட் பண்றோம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏ டு இசட் நம்ம ஒரு வால் டெக்கரேட் பண்றதுக்கு நம்ம ஃபுல்லா இப்ப ப்ரொவைட் பண்ணி இருக்கிறோம். இதுலயே நம்ம ஃப்ரேமிங் வேணும்னா கூட ஃப்ரேமிங் பண்ணி தருவோம். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டி பாத்தீங்கன்னா 150 per போஸ்டர் நம்ம சார்ஜ் பண்றோம். போஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி இருக்கு. போஸ்டர்ஸ் டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்றோம். ஃப்ரீ டெலிவரி அபவுட் 1000 இல்லாட்டி நீங்க வந்து நீங்க டெலிவரி சார்ஜ் மட்டும் போஸ்டர்ஸ்க்கு நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். வேற நீங்க காம்போ எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆஃபர்ஸ் இருக்கும். நீங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நம்ம டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம்லயோ டிஸ்பிளேல தெரியும். இது வந்து ஒரு சாம்பிள் தான். நம்ம கிட்ட இன்னொரு லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் நிறைய இருக்குது போஸ்டர்ஸ்ல. ப்ரோ நீங்க வந்து ரொம்ப நேரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேமிங் செட்டப்பும் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம ஷாப்லயும் ரெண்டு செட்டப் இருக்கு, கொஞ்சம் இதை வந்து காட்டுங்க மக்களுக்காக. சோ இது நம்ம ஒரு ஒரு டெமோ மாடல் மாதிரி நம்ம சும்மா பண்ணிருக்கோம் நம்ம ஷாப்புக்கு. பிளஸ் நீங்க வந்து கேம் விளையாடணும்னா கூட நீங்க வந்து பிளே பண்ணிக்கலாம். ஆர்லி சார்ஜஸோட PS5 and 4 நம்ம வச்சிருக்கோம். இது வந்து அவர் பேசிஸ்ல இருக்க ஒரு டெமோ மாடல் மாதிரி நம்ம டிசைனும் பண்ணி தரோம். கிளையன்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ்க்கும் பண்றோம், அஸ் வெல் அஸ் கமர்ஷியலுக்கும் நம்ம பண்ணி தரோம். சோ நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும், லைட்ஸ் வச்சு நம்ம ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, ஒரு பேசிக் ஐடியாலஜி உங்களுக்கு. சோ உங்களுக்கு செட்டப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விளையாட உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நம்மளுக்கு டீம் ஒரு இங்க இந்த பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் டீம்ல இருக்கும், அந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ டீம்ல இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவும் வந்தா அவங்க வந்து விளையாட்டு போலாம். ஆமா. ஓகே ப்ரோ, இதுக்கெல்லாம் வந்து என்ன ப்ரோ சார்ஜஸ் பண்றீங்க? PS4க்கு வந்து உங்களுக்கு 180 per hour மாதிரி நம்ம சார்ஜ் பண்றோம். ஓகே, சாரி 150 per hour சார்ஜ் பண்றோம். PS4க்கு 150 per hour சார்ஜ் பண்றோம். PS5க்கு 180 per hour சார்ஜ் பண்றோம். இப்போ இதே மாதிரி வீடியோ பாக்குறவங்க ரொம்ப கிரேஸா இருக்கவங்க எங்க வீடியோக்கு பண்ணி கொடுங்கன்னா நீங்க அப்படியே சேம் இங்க என்ன செட்டப் இருக்கோ அந்த செட்டப். இல்ல இது ஒரு டெமோ தான் உங்களுக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம்ல நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். ஓகே, சோ நீங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க வந்து கிளைண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அது பிடிச்சாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டிஎம் பண்ணீங்கன்னா இவங்க வந்து பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா கூட அதுக்கு பெரிய நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். சில ரெட்ரோ கன்சோல்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல நம்ம போட்டிருப்போம். கன்சோல்ஸ் இங்க ஸ்டாக் அப் பண்ணி இல்ல. சோ உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் கன்சோல்ஸ் ஒரு சில விஷயம் நேர்ல கேட்கணும்னா நீங்க தாராளமா ஷாப்ல வந்து பாத்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வேணும்னா நீங்க தாராளமா ஷாப்க்கு வந்து பாக்கலாம். இல்லன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல நான் டிஸ்பிளேலயே நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்க அதுக்கு வந்து டிஎம் பண்ணீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன முடியுமோ அது வந்து வீடியோல வந்து காமிச்சிருக்காரு. உண்மையா பாத்தீங்கன்னா ஷாப் வந்து ரொம்ப பெருசு. இவங்க வந்து வெறும் பிளே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் ரெட்ரோ கேம்ஸ் அதுக்கப்புறம் ஹேண்டில்ஸ் மட்டும் இல்லாம கிட்ஸுக்கான டாய்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. நானும் டிஸ்பிளேலயே நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லொகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க சென்னையில இருக்கிற பட்சத்தில் நீங்க தாராளமா ஷாப்க்கு வாங்க, ஷாப்க்கு வந்து விசிட் பண்ணுங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து கேமிங்கோட போஸ்டர்ஸ் அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்காக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரூம் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ப்ளூ, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் தீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் ஆம்பியன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பிளே பண்ணிட்டு போகலாம், அதுக்கு சார்ஜும் பண்றாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு பிளே ஸ்டேஷன்லாம் நீங்க வாங்கணும், உங்களுக்கு வந்து ஒரு கேமிங் மேல ஒரு கிரேஸ் இருக்குன்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அந்த நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். ப்ரோ வந்து நிறைய இந்த பிளே ஸ்டேஷனை இந்த இதுல கான்சென்ட்ரேட் பண்றதை விட இந்த ரெட்ரோ கேம்ஸ் இந்த ஆண்டல்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அவ்வளோ இருக்கு நானே பார்த்தேன். கண்டிப்பா இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பை.